வணந்து நமக்கு வருவன் யாரும் நினைத்ததில்லை. அவருடைய அஞ்சலி சூழலை தொடர்ந்து ஒவ்வொருவராக தற்போது அஞ்சலி நிகழ்வின் முக்கிய நிகழ்வாக ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவதாக நிறைவு செய்து கொள்வோம். மதம் சொல்லி மொழியை சொல்லி மரபுகள் இனங்கள் சொல்லி ஒரு தேசத்தின் குரல் ஒழிந்துவிட்டது. ஒரு வீரத்தின் வெளி நிலத்தில் விளைந்த பாலை மரம் சரிந்து விட்டது. ஒரு வீர நிலத்திலே விளைந்த பாலை மரம் சரிந்து விட்டது. பாரெல்லாம் எங்கு ஒழிக்கிறது, எங்கு ஒழிக்கிறது. சாந்தண்ணாவின் இறுதி அஞ்சலி இப்போது திருவில் செடலை நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது. நம் தேசத்தின் விடுதலைக்கான தாயின் வேதனைகளை யார் அறிவார்கள்? அந்த தாயின் வேதனைகளை யார் அறிவார்கள்? எத்தனை முறை நீ வெறுவாய் வெறுவாய் என்று உன் அம்மா காத்திருந்தாள், உன் அம்மா காத்திருந்தாள். ஆனால் இறுதியில் கிடைத்தது உன் சோதரனும் உன்னை அழைக்க ஊரோடு வந்த உன்னை வைத்திய சாலையிலே பார்த்த பொழுது நாமும் அந்த காணொலிகளை பார்த்து மகிழ்ச்சியில் எல்லையற்ற மகிழ்ச்சியில் நாங்கள். ஆனால் இறுதி தருணத்தில் விடுதலைக்காக அணிவேராய் நீ இருந்துவிட்டாய் என்ற ஒரு அசையாத உங்கள் மனங்களிலே குடிகொண்டிருக்கிறது. இப்போது தமிழ் நாம் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் சுயமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காய் தன்னையும் நீக்க எங்களுடைய தமிழின பேச போராளி சாந்தனண்ணா உத்திரலாக மக்களின் அஞ்சலிக்காக தற்பொழுது விளையாட்டுக்காரர் மல்யாணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்திய அரசினுடைய கவர நாடகம் அரங்கேற கடந்த 28 2024 எத்தனை சொன்னாலும் மாறுத்தி சொல்லும் தமிழினம் உன் வரலாறு உலகம் சொல்லுமடா, உன் வரலாறு உலகம் சொல்லும். சாந்தண்ணா என்றொரு கண்ணில் சுமந்த மண்ணில்
இனத்தின் விடுதலை காவலன் குமரப்பா புலேந்தரன் நினைவு சதுக்கத்தை நோக்கி வீரமரபர்களின் மானமுள்ள காவலனாய் எங்கள் வீரத்தின் சொத்தாய் எங்கள் வீரத்தின் வெளிநிலத்தில் விளைந்த முத்தாய் எம் தேசத்தின் கருவறையின் நாயகனாய் எங்கள் குமரப்பா கல்லறை மேனியர்கள் அல்ல எங்கள் கண்கண்ட தெய்வங்கள். எனவே தயவு செய்து யாரும் பாதணிகளோடு செல்லாதீர்கள். உங்களது பாதணிகளை ஊரடங்கு அதை உங்கள் முன்னே கொண்டு வந்து Thank you.
பணிமனை ஒன்றும் நன்றி கடனாக எடுக்கிறது.